அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காயெலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா தான் பாவக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாவக்காய் பொரியல் வந்து எல்லோரும் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இப்படியே வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமுலிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே விட வேணாம். தண்ணி விடாமே நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு தடவை கலரை விட்டுடலாம். இப்போது ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் கூட பாதி குக் ஆகிருக்கும். நல்லா கலர்னதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுடலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட பாவக்காய் கூட நல்லா வெந்துருச்சு. நல்லா பாவக்காயும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக 2 ஸ்பூன் துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டோன்னா நம்மளோட பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடியாகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சமுலைஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்பா.